குடிபோதையில் கல்லை கொண்டு 23 வயது இளைஞரை கொலை செய்துவிட்டு அங்கேயே கோழியை அறுத்து பரிகாரம் செய்த சாமியார் ரேடியோவை ஒழித்து வைத்ததால் ஆத்திரத்தில் செய்தேன் என போலீசாரிடம் வாக்குமூலம். கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், இவரது மகன் சோம்நாத், 24 வயது நண்பர் மதன். சோம்நாத் சரிவர வேலைக்கு செல்லாமல் அவ்வப்போது தனியார் பேருந்து நடத்துனருக்கு உதவியாளராக சென்று வந்துள்ளார். இவர் அதே பகுதியில் குடும்பத்துடன் வசிக்காமல் தனி வீட்டில் வசித்து வருகிறார். இவருடனே மதனும் தங்கி வசித்து வந்துள்ளார். மதன் அப்பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றங்கரையோரம் உள்ள காவல் நிலையம், காவல் தெய்வம் கோவில் ஒன்றில் அடிக்கடி பூஜை செய்து வருபவர் எனவும், மாந்திரீகம் உள்ளிட்டவற்றில் ஈடுபாடு கொண்டவர் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சனியன்று காலை சோம்நாத்தின் வீடு நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அருகில் வசிக்கும் உறவினர்கள் வீட்டை திறந்து பார்த்தபொழுது சோம்நாத் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தும் பொழுது மதன் தான் சோம்நாத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த மதனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சனியன்று சம்பவ இடத்தில் கோவை மாநகர காவல் துணை ஆணையாளர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தொடர்ந்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர் விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மதன் தினமும் இரவு நேரத்தில் அதிக சத்தத்துடன் ரேடியோவில் பாடல் கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும், இதனால் அக்கம் பக்கத்தினர் சோம்நாத்திடம் பல முறை தெரிவித்தது மதனை காலி செய்யுமாறும் சொல்லும்படி கூறியுள்ளார். சோம்நாத்தும் இது தொடர்பாக மதனிடம் கூறியுள்ளார். ஆனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் வெள்ளியன்று சோம்நாத் ரேடியோவை எடுத்து ஒழித்து வைத்துள்ளார். இரவு மதன் மது அருந்திவிட்டு வந்தபோது ரேடியோ இல்லாததால் சோம்நாத்திடம் கேட்டு சண்டையிட்டுள்ளார். பின்னர் மதன் வெளியே சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது சோம்நாத் உறங்கிக் கொண்டிருந்தபோது ஆத்திரத்திலும் மது போதையிலும் இருந்த மதன் வீட்டுக்கு வெளியில் கிடந்த கல்லை கொண்டு சோம்நாத்தின் தலையில் அடித்து கொலை செய்துள்ளார். சிறிது நேரம் கழித்து சனிப்பிடம் தனியா போகக்கூடாது என்று எண்ணி கோழி ஒன்றை அறுத்து வீட்டிற்குள்ளேயே பூஜை பொருட்களை கொண்டு பரிகாரம் செய்துள்ளார். பின்னர் வீட்டின் கதவை மூடிவிட்டு வெளியே சென்றுள்ளார். பின்னர் அப்பகுதியே சுற்றி திரிந்து வந்ததாக காவல்துறையினரிடம் மதன் தெரிவித்துள்ளார். தற்போது மதன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ரேடியோவை ஒழித்து வைத்ததால் ஆத்திரத்தில் இளைஞரை கொலை செய்த நபரின் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருகூரில் கோவை குடிபோதையில் கல்லை கொண்டு 23 வயது இளைஞரை கொலை செய்த 40 வயது நபர். கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார், இவரது மகன் 23 வயதான சோம்நாத். இவர் சரிவர வேலைக்கு செல்லாமல் அவ்வப்போது தனியார் பேருந்தில் நடத்துனருக்கு உதவியாளராக சென்று வருவதாக கூறப்படுகிறது. இவர் அதே பகுதியில் குடும்பத்துடன் இல்லாமல் தனி வீட்டில் வசித்து வருகிறார். இவருடன் 40 வயது மதிக்கத்தக்க மதன் என்பவரும் தங்கியுள்ளார். மதன் இருகூர் அருகே உள்ள நொய்யல் ஆற்றங்கரையோரம் உள்ள காவல் தெய்வம் கோவில் ஒன்றில் அடிக்கடி பூஜை செய்து வருபவர் எனவும், மாந்திரீகம் உள்ளிட்டவற்றில் ஈடுபாடு கொண்டவர் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை சோம்நாத்தின் வீடு நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அருகில் வசிக்கும் உறவினர்கள் அவரது வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது சோம்நாத் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தும் பொழுது மதன் தான் சோம்நாத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவித்ததை தொடர்ந்து மதனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் கோவை மாநகர காவல் துணை ஆணையாளர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். ஆய்வு முடிந்து செல்கையில் மதன் கொலையை ஒப்புக்கொண்டு விட்டதாகவும், குடிபோதையில் நடந்த சம்பவம் என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறிய அவர், கல்லை கொண்டுதான் கொலை செய்திருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்து சென்றார். தொடர்ந்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Thank you.
குடிபோதையில் ஏற்பட்ட தகராறுல தான் அந்த கொலை நடந்திருக்கு. முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். என்ன சந்தேகப்பட்டிருக்கு சார்? ஏதாவது சந்தேகம் அடிச்சிருக்காங்களா இல்லை ஏதாவது வெட்டு காயங்கள் குத்து இந்த மாதிரி? இல்லை இல்லை, கல்லால் தான் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன விசாரணைன்னு சொல்லிட்டு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். நேற்று இரவு உங்கள் கூட இருந்தவங்கள சந்தேகப்படுறீங்களா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்? இல்லை இல்லை, அவர் அடித்தவரை ஒத்துக்கிட்டாரு. ஸோ விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீட்டில் வந்து பூஜை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. கருப்பாயன் கோயிலுக்கு வேலை போயிட்டு இருந்தாங்க, பூஜை பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அதான் சார் ஒரு சந்தேகம். இல்லை, அதுதான் இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. பத்து விசாரணை முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.